हेलो स्टूडेंट्स नम्म इन्नैक्कु एक्सरसाइज 7.1 ல 7th सम பார்க்கலாம் द रेशियो ऑफ द रेडियस ऑफ टू राइट सर्कुलर कोन्स ऑफ सेम हाइट इज 1:3 फाइंड द रेशियो ऑफ देयर कर्व्ड सरफेस एरिया व्हेन द हाइट ऑफ द ईच कोन इज 3 टाइम्स द रेडियस ऑफ द स्मॉलर कोन இந்த क्वेश्चन கொஞ்சம் கிரிட்டிக்கலான क्वेश्चन தான் நீங்க ஒன் டைம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியாது ना वन सेकंड तमिल ला रीड पन्रे रीड पन्नीटे नम्म एन्ना तेलिवा पाक्कलाम सम उयरंगलै उडैय इरु नेर्वट्ट कूम्बुगलिन आरंगल 1:3 एन्र विहिदत्तिल उल्लन कूम्बुगलिन उयरम सिरिय कूम्बिन आरत्तिन 3 मडंगेनिल वलैपरप्पुगलिन विहिदत्तै काणुक இந்த क्वेश्चन நாம என்ன கேட்டிருக்கோம்னு ஃபர்ஸ்ட் பாருங்க find the ratio of their curved surface area find the ratio of their curved surface area மொத்தம் ரெண்டு கோன் இருக்கு அப்ப நாம இங்க என்ன பாக்க என்ன செய்யணும்னா curved surface area of 1:2 curved surface area of 2 அப்படிங்கற மாதிரி ரெண்டுக்குமே பார்க்கணும் curved surface area of 1:2 curved surface area of 2 இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of the radii of two right circular cone of same height आना अंदर रेडियस रेडियस ने उड़ते कहाँगे उनके वन वर वर पंगा आ रहा था इसलिए मून पंगा आ रखा अपन रेडियस डिफरेंट है आना हाइट नवार कुमा सेम हाइट है उधर कहाँगे अपनी के पाती है ना वो डायराम हमारे लां नम्म कई चरित्र नले एक्सेक्ट है नम्म वारे मुड़िया दे इंदर ना वारे ट्राई पन रहे इंगे पार ஓகேங்களா இப்போ இதே ஹைட் தான் அடுத்த ரேடியஸா இருக்கணும் இதே ஹைட் தான் அடுத்த கோணம் இருக்கணும் சொல்றாங்க இதே ஹைட் தான் இருக்கணும்னா பாருங்க இதே ஹைட் தான் ஆனா என்னது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க ரேடியஸ் 1 மடங்கு இங்க 3 மடங்கு அப்ப ரேடியஸ் கண்டிப்பா கூடி இருக்கும் அப்புறம் என்ன பண்றேனா இதே ஹைட்ல கொஞ்சம் பெரிய கோணம் வரையறேன் இதே ஹைட்ல கொஞ்சம் பெரிய கோணம் விரிஞ்ச கோணம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹைட் ஒரே ஹைட் தான் ஆனா என்னது ரேடியஸ் என்னது டிஃபரன்ஸ் இருக்குல அப்ப இங்க ரேடியஸ் பாத்தீங்கன்னா இங்க ரேடியஸ் 3 னு எடுத்துறோம் அப்ப 1:3 இங்க ரேடியஸ் என்னது 1:3 ரெண்டுக்குமே ஹைட் என்னதான் ரெண்டுக்குமே ஹைட் சேம் தான் அங்கேயும் ஹச் தான் வரும் இங்கேயும் அதே ஹைட் தான் வரும் ஓகேங்களா இப்போ இங்க என்ன கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா காட்டுறாங்க அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சது L1 இங்க என்னது L2 L2 ஓகேங்களா இது H1 இது H2 சரி இதுதான் அவங்க தந்திருக்க क्वेश्चंस இது क्वेश्चनல தான் நான் எல்லாமே அப்படி போட்டேன் இப்போ அங்க ரேட் என்ன பேர்க்காங்கன்னா ரேஷியோ ரேடியஸ் இந்த ரேஷியோ என்னது ரேடியஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லிருக்காங்க 1:3 இப்போ இது 1:3 னு நம்ம எக்ஸாக்ட்டா தரல 1:3 தான் தந்திருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ரேஷியோல ஏதா தந்திருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா அது ஒரு வேரியபிள் எடுத்து நம்ம பண்ணியாகணும் இப்போ இதுல ரேடியஸ் இது ரேடியஸ் தான நம்ம அப்புறம் ரேடியஸ் ஆகறனால என்ன பண்ணிக்கிறேன்னா 1r னு எடுத்துக்கிறேன் இது 3r னு எடுத்துக்கிறேன் இத 3r னு எடுத்துக்கிறேன் இது 1r னு எடுத்துக்கிறேன் இத 3r னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா फर्स्ट ना इधर है बोला इंद येल्ले कंडीट कलां इंद येल्ले कंडीट करें ओके इंगला ये ना येन्नो रुक्लू तंदर कंगा पास क्वेश्चन रीड पन गया क्वेश्चन रीड पन गया ये और मुसों व्हेन द हाइट ऑफ़ द ईच कोन इज 3 टाइम्स द रेडियस ऑफ़ द सुमार कोन ये इंद रेंड रेडी इंद रेंड कोन ले ये सुमार कोन फर्स्ट इधर when the height of the each cone oh ella rendu cone ku height on 3 times the radius of the sumar appo enadhu height is equal to 3 times the radius of the sumar cone inga radius 3r inga radius enadhu 1r idu rendu la edhu chinnadhu idana chinnadhu appo idha dhaan ponnu height is equal to 3 times the radius of the sumar cone appo h1 is equal to 3r h2 is equal to enadhu 3r ipo nam enna pannalam inda l1 value kandupidikkanum l2 value kandupidikkanum அப்ப நான் என்ன பண்றேன்னா பை யூசிங் பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம் பாத்தீங்கன்னா என்ன வரும் L1² = H1² + R² இப்போ பாருங்கனா L1² H1² ல யார் இருக்கா 3R² + R1² ல R² தான் இருக்குது ஓகே L1² is equal to 3² 9 9R² + R² 9R² + R²
L1 square is equal to 10 R square. L1 is equal to root of 10 R. Root of 10 R square. அப்பே நாம் root 10 into R. L1 is equal to root 10 into R. அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, L2. பை பித்தகரஸ் தியரம் இங்கே அதே மாதிரி L2 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். L2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு H2 ஸ்கொயர். L2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு H2 ஸ்கொயர் பிளஸ் R2 ஸ்கொயர். இப்போ ஒன்ஸ் அகேன் L2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ஹைட் என்னது 3R தானே, அப்போ 3R ஸ்கொயர் பிளஸ் 3R ஸ்கொயர். L2 square is equal to 9R square plus 9R square is equal to 18R square. L2 is equal to root of 18R square. அப்போம் root 18, R square கு root எடுத்தா R ஆயிரும். இப்போம் L1 தெரியும், L2 தெரியும். L1 is equal to கடுச்சி, இதன் கடுச்சி. இனிமல் என்ன கட்டுக்கானா, curved surface, ratio of their curved surface area. அப்பால் என்ன பண்டுகிறேன்னா, CSA of 1 is to CSA of 2. CSA formula என்னா, pi into R1 into L1 is to pi into R2 into L2. Valuesல் அப்பலை பண்டுகிறேன், pi, இங்க R1 என்னன்னா, இங்க pi R1 என்னன்னா, R தான், L1 என்னதுன்னா, root 10 R is to, இங்கே pi R2 என்னதுன்னா, R2 radius யார்னா, இங்க 3R இந்து L2 உங்கிறது யாரு, root 18 இந்து R பையம் பையம் கட்ட பண்ணிக்கலாம், R யம் கட்ட பண்ணிக்கலாம். பையம் இந்து, கட்ட பண்ணிக்கலாம். இங்கு பார்த்துக்கினாய் என்ன யார் இருக்கா, root 10 நாம் என்ன பண்ணிலாம், root 5 இந்து 2 இந்து R நி போட்டுக்கிறேன். இங்க 3 இந்து R இந்து root 9, 8 இன்ன root 9 இந்து 2 நி போட்டுகிறேன். இதான் திப்பிரிச்சி வதுகிறேன், root 5 இந்து root 2, still இந்த R யாரையும் கட்ட்டுக்கிறேன். okay, அப்பு இங்க நான் பிரிச்சி வதுகிறேன்னா, 3 இந்து, இங்க நீங்க பார்த்துக்கிறேன்னா, root 9 இருக்கு என்னது, உங்களுக்கு 3 நி தெரியும், அப்பு மீது root 2 இருக்கும். 2 வந root 5 is to 9, இதா ratio. அப்பா, answer என்னது, answer is equal to root 5 is to 9. Thank you students. நம்ம சேனல் மறக்காமல் like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க guys.